அரங்கு கூட்டங்களாகவும் பொது கூட்டங்களாகவும் கடந்த 9 ஆண்டு கால பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்த சாதனைகளை இந்த பாரதம் உலகின் குருவாக எழுந்து நிற்கக்கூடிய ஒரு மாற்றத்தை வளர்ச்சியை தமிழக மக்களுக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் எனக்கு முன்னால் பேசிய அருமை சகோதரர் நாங்கு அவர்கள் இங்க இருக்கக்கூடிய 2 ஆண்டுகளாக ஆட்சி செய்யக்கூடிய திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய திருத்த திராவிட மாணவின் வேதனையும் இந்த நேரத்தில் நாம் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா எப்பொழுதுமே நீங்கள் சாதனையை பேசும் பொழுது கூடவே இந்த திமுக கொள்ளைக்கார உங்களின் வேதனையை பேசாவிட்டால் பிறகு இந்த தமிழக மக்களுடைய சிரமத்தை அமலத்தை தமிழக மக்களின் கண்ணீரை ஒரு யார் எடுத்து சொல்ல முடியும்? இன்றைக்கு திமுக தன் கையில் காவல்துறையை வைத்திருக்கிறோம் என்ற திமிரில் ஆணவத்தில் அகம்பாவத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளை எப்படியாவது நிறைத்து விடலாம் என்று பொய் வழக்கு போடுவதும் கைது செய்வதும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் எத்துணை கைதுகள் செய்தாலும் அதைவிட வீரியமாக திரு ஸ்டாலின் அவர்களையும் அவருடைய ஊழல் ஆட்சியையும் எதிர்ப்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இன்னும் எல்லாருக்கும் தெரியும் திமுகவுடைய ஆட்சினாவே அது ஊழல் விருந்த ஆட்சி, அது கொள்ளைக்கார கும்பலின் ஆட்சி, கனிம வளங்களை திருடக்கூடிய ஒரு திருட்டு ஆட்சி, கஞ்சா விற்பனையில் தேசத்திலேயே நம்பர் ஒன் ஆட்சியாக இருக்கும், கள்ளச்சாராய விற்பனையில அதிலும் குறிப்பாக கள்ளச்சாராய இறப்பு 22 பேர்களுக்கு மேல உயிரை பழி வாங்கி தமிழக தாய்மார்களின் தாலி எடுத்ததுல இந்த தேசத்தின் முதலாவது ஒரு கட்சி ஒரு ஆட்சி என்றால் அது திமுகவுடைய ஆட்சி. கொடுத்த வாக்குறுதிகளை மீறி மக்களை ஏமாற்றி மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி வலி என்ற பெயரில் கடுமையான வரி உயர்வை உயர்த்தக்கூடிய ஒரு கேடு கட்ட மானங்கட்ட ஆட்சி திரு ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி என்பதெல்லாம் தமிழக மக்களுக்கு தெரிகிறது. அதை துணிவாக எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவன் மங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையிலே இன்றைக்கு அதற்கு பதில் சொல்ல முடியாது. அப்ப கொள்ளக்கார கும்பலாக இருக்கக்கூடிய இந்த திமுக கும்பல் பதில் சொல்ல முடியாதனால காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்தி கைது செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சில விஷயங்களை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நான் இங்க வந்த பொழுது சொன்னாங்க எங்களுடைய மாவட்ட தலைவர் உட்பட மாவட்ட நிர்வாகிகள் 20 பேர் மேல வழக்கு. அதே மாதிரி இந்த மண்டல் தலைவர் எங்களுடைய ஒன்றிய தலைவர் நாங்க அவர்கள் உட்பட உங்களுக்கு வெங்கடேசன் அவர்கள் உட்பட 2 பேரை ரிமாண்ட் செய்திருக்கிறது காவல்துறை. எதுக்குன்னு கேட்டா எல்லாம் சிரிச்சுருவாங்க. ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் என்பது ஒரு கண்ணிய மிகுந்த காவல்துறை நமக்கு தெரியும். அதே மாதிரி ஸ்காட்லாந்து யாருன்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த காவல்துறையை விட நம்ம காவல்துறை குற்றவாளிகளை தேடி பிடிக்கக்கூடியதுல திறமை வாய்ந்தவர்கள், நேர்மையானவர்கள், இப்படிலாம் பேர் வாங்கியிருந்த காவல்துறை இன்னைக்கு அந்த துறையுடைய நடவடிக்கை திமுகவுடைய அமைச்சர்களோ திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதல நடப்பதனால வெட்டி தலைமுடியக்கூடிய ஒரு துறையாக இன்றைக்கு காவல்துறை இருக்கு. கைது எதுக்கு செஞ்சாங்க தெரியுமா? ஆர்வி வெற்றி ஆர்வி ஹையர் செகண்டரி ஸ்கூல் அரசு பள்ளி இருக்கிறது. இந்த அரசு பள்ளி காலகாலமா ஆர்வி ஸ்கூல் தான் இருக்கு. பொதுவா திமுகவுடைய ஆட்சியை பார்த்தீங்கன்னா இவங்க புதுசா எந்த நிலத்திலேயே கொண்டு வர மாட்டாங்க. எப்படி ரேஷன் கடையில ஒரு உதாரணம் எடுத்துங்க, இன்னைக்கு ரேஷன் கடையில அரிசி கொடுக்கறது யாரு? பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழே இந்த தேசத்தில் உள்ள 80 கோடி மக்களுக்கு ரேஷனில் அரிசி பருப்பு சர்க்கரை கோதுமை என்று அத்துறையும் வழங்கக்கூடியது இந்த தேசத்தின் தலைவன் நரேந்திர மோடி என்ற மாமனிதர். அதனை ரேஷன் கடையில் யார் போட்டோ இருக்கும்? பல்வேறு கும்பல்கள் ஒவ்வொருத்தரையா கைது செய்யப்படும். எல்லாருக்கும்
புடிக்கிற காவல்துறை நான் கேட்கிறேன் இதே தருமபுரியில இங்க எம்பியாக இருக்கக்கூடிய செந்தில்குமார் யாரு திமுகவுடைய எம்பி அரசுக்கு தான் நடக்குது எல்லாம் புரியணும் அரசுடைய கட்டிடத்தை ஆரம்பிப்பதற்கு முதல் செங்கலை எடுத்து வைக்கிறதுக்கு அந்தந்த மத நம்பிக்கையின் அடிப்படையில எல்லா இடங்களையும் பூஜை செய்து அந்த முதல் செங்கலை எடுத்து வைப்பாங்க கலெக்டர் அங்க உள்ள முக்கியமான ரெவின்யூ அதிகாரிகள் இவரெல்லாம் இங்க வைப்பாங்க அங்க எம்பி வரலாம் எம்எல்ஏ வரலாம் யார் வேணாலும் வரலாம் எல்லாரும் கலந்து கொள்ளலாம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கலந்து கொள்ளலாம் அப்படி ஒரு அரசுடைய கட்டிடத்தை துவக்கி வைப்பதற்கு அந்த இறைவனை வேண்டி செங்கலை எடுத்து வச்சா இந்த செந்தில்குமார் அந்த எம்பி அயோக்கிய நேரடியாக போய் அதன் கால அந்த பூஜை பொருட்களை தட்டி விட்டுட்டு அதை நடத்தக்கூடாது என்று தடுத்து இருக்கிற அரசு அதிகாரிகள் எல்லாம் மிரட்டி அந்த நிகழ்ச்சியை நிறுத்தினாரே நான் கேட்க இந்த மானங்கட்ட காவல்துறை எல்லாரும் சொல்லல இந்த திமுக தலைவர் சொல்றாரு கேட்டுக்கிட்டு ஆறு காவல்துறையை சொல்லுகிறேன் செந்தில்குமார் கைது செஞ்சீங்களா செந்தில்குமார் மேல வழக்கு போட்டீங்களா அரசு அதிகாரிகளை மிரட்டினானே பக்தி பொருளாக இருக்கக்கூடியத காலில் எட்டி நிறுத்தானே ஆட்சி எப்படி இருக்கு அசிங்கமா இல்ல ஒரு தமிழக முதல்வர் பொறுப்பை வைத்துக் கொண்டு இந்த மாநிலத்தை அமைதி பூங்கா என்ற பெயரை கெடுத்து இன்னைக்கு இந்த மாநிலம் சட்டம் ஒழுங்கு சங்கி சீரழிக்கிறதா இல்லையா உளவுத்துறை முற்றிலுமாறு தோல்வி அடைஞ்சிருக்கிறதா இல்லையா வாக்கு வங்கிக்காக பெண்களை எல்லாம் திமுக அச்சனா தான் பேசுறாங்க பொறுமையை பாருங்க அந்த மேடையில அந்த கட்சி நிர்வாகிகள் இருந்து அமைச்சர் இருந்து எல்லா கள்ளப்பயிர்களும் இருக்கிறாங்க எல்லா அமைதியா இருக்காங்க ஏன் இது அவங்களுக்கு பழக்கம் இதுக்கு முன்னால இதே திருமதி குஷ்பு சுந்தர் சைனை சாரிக்கு ஒரு தரத்துல பேசணும் அப்படி ஒரு அமைச்சர் இருக்கிறார் கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க கட்சி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்துடைய தலைவர் அருமை சகோதரர் திரு நாகராஜ் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு மாபெரும் திருமுனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய 9 கால ஆட்சியின் சாதனைகளை பற்றியும் திமுக தொடர்ந்து செய்யக்கூடிய ஊழல்களை பற்றியும் திமுகவுடைய அமைச்சர்கள் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து மக்களுடைய பணத்தை திருடக்கூடிய ஒரு அவல நிலையை பற்றியும் மக்களுக்கு எடுத்துரைத்தோம் குறிப்பாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூரில் 104 கோடி ரூபாய்க்கு வெளிவட்ட சாலைக்கு டெண்டர் விடப்பட்டு 3 ஆகி கூட அந்த டெண்டர் இன்றைக்கு நடைமுறைக்கு பணிகளுக்கு வரலை அதற்கு காரணம் ஒரு மிகப்பெரிய திமுக புள்ளி அதனுடைய வருமானத்தில் ஒரு பங்கு கேட்பதனால் அது தாமதமாகிறது என்றால் இப்படி தான் ஒசூரில் நடக்கிற மாதிரி தமிழகம் முழுக்க ஒரு பக்கம் கனிம வளக்கொள்ளை இதே இந்த ஒசூருடைய எம்எல்ஏ கனிம வள கொள்ளையில் ஈடுபட்டு 1000 கோடி ரூபாய்களுக்கு மேல் கொள்ளையடித்திருக்கிறார் என்று இன்றைக்கு வெகுஜன பத்திரிகைகளில் நம்மால் பார்க்க முடிகிறது இப்படி எம்எல்ஏவிலிருந்து அமைச்சர் வரைக்கும் மிகப்பெரிய ஊழல் கனிம வளம் கொள்ளை என்பதில் இங்கே எம்எல்ஏ கொள்ளையடிக்கிறார்னா இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு பொன்முடி அவர்கள் செம்மன் கொள்ளையில் ஈடுபட்டு அந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்து அதுக்கு தடுப்பானை வேண்டும் என்று கேட்டபொழுது கூட கொடுக்கப்படாமல் இன்றைக்கு அவர் விசாரிக்கப்பட இருக்கிறார் விரைவில் பொன்முடி அவர்கள் கனிம வள கொள்ளையினால கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதே மாதிரி போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் அவருடைய துறையில பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது இந்த ஊழல்ல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் எவ்வளவு வாங்கியிருக்கிறது என்பதெல்லாம் இவருடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பகிரங்கமாக வெளியிட்டிருக்கிறார் இப்படி மொத்த அமைச்சர்கள் கூட்டுச்சதியிலும் கொள்ளையிலும் ஈடுபட்டிருப்பதை கூடிய விரைவில் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் 2 அப்படின்னு வெளியிட போகிறார் அதன் மூலமாக நிறைய அமைச்சர்களுடைய தலை உருள போகிறது
ஏன்னா இந்த அமைச்சர்கள்லாம் மக்களுக்காக இல்லை. திமுக தலைவருக்கு கப்பம் கட்டுவதற்கும் இவர்கள் கொள்ளையடிப்பதற்கும் இவர்கள் வாரிசுகளை அரசினுடைய இந்த பொறுப்புகளுக்கு கொண்டு வருவதற்குமான சொத்து சேர்க்கக்கூடிய வங்கிகளாக இவர்கள் இருக்கிறார்கள். இந்த கேடுகட்ட ஆட்சியை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி களமாடி கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஓரிரண்டு மாதங்களாக திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் தமிழக முதல்வர் என்பதை மறந்துவிட்டு எதிர்கட்சிகளை ஒரு கட்சி தலைவரை போன்று அணுகுவது போன்று காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டு அதை ஏவல் துறையாக மாற்றி மிக பெரும் அடக்குமுறை செய்கிறார். கொசூரில் எங்கள் மாவட்ட தலைவர் உட்பட 20 பேரை கைது செய்கிறார்கள். எதற்கு கைது? காவல்துறை அனுமதியோடு ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று காவல்துறை சொல்லுகிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆர்வி பள்ளிக்கூடம் மைதானத்தில் வந்து கலைஞர் திடல் அப்படின்னு வைக்கிறாங்க. அதுக்கு முன்னால் அப்படி இருந்ததானே கிடையாது. திட்டமிட்டு ஒரு அரசினுடைய பள்ளிக்கூடத்தில் ஏன் இப்படி வைக்கிறார்கள் என்று கேட்டு வலுக்கட்டாயமாக இந்த கலைஞர் திடல் என்று வைத்ததை அழித்த குற்றத்திற்காக உடனடியாக இவர்கள் கைது செய்கிறார்கள் என்றால், இன்றைக்கு தமிழகத்தில் பிரதமரை கொலை செய்கிறேன் என்று சொல்லுவனை கைது செய்யல, உள்துறை அமைச்சரை கொலை செய்வன் என்று சொல்லுவர்களை கைது செய்யல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர்களை கைது செய்வோம் அப்படின்னு இவர்கள் முயற்சி செய்கிறார்களே தவிர அவர்கள் மீது கொலை யார் செய்ய முயற்சி செய்கிறார்களோ அவர்களை கைது செய்யறதில்லை. இதுதான் வந்து திமுகவுடைய ஆட்சி, ஒரு சார்பான ஆட்சி, காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டு அடக்குமுறை செய்யக்கூடிய ஆட்சி. ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை திரு ஸ்டாலின் அவர்கள் நெறித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு எதிராக, அவருடைய ஊழலுக்கு எதிராக பாஜகவுடைய நிர்வாகிகள் கருத்து போட்டால் உடனே கைது செய்கிறார். இந்த அவலங்களை எல்லாம் துடைத்தெறிவதற்கு தான் தமிழகம் முழுக்க வீரியமாக நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகம் முழுக்க நடைபயணம் ஆரம்பிக்கவிருக்கிறார். அந்த நடைபயணத்தில் ஒவ்வொரு நாளும் திமுகவுடைய அயோக்கியத்தனங்களை, ஊழலை, திமுக அமைச்சர்களுடைய அந்த பட்டியல்களை வெளியிட்டு கொண்டு இந்த தமிழக மக்களின் அரணாக பாரதிய ஜனதா கட்சி செயல்படும் என்பதை அவர் முன்னிறுத்தி நடத்தக்கூடிய அந்த எழுச்சி மிகுந்த நடைபயணம் என்பது தமிழக வரலாற்றில் திமுகவை வேரோடும் வேரோடி மண்ணோடும் வீழ்த்தக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையிலே தமிழக மக்களிடத்தில் இன்றைக்கு நாங்கள் பிரச்சாரத்தை வலுப்படுத்திக் கொண்டு வருகிறோம். நன்றி.